ஓம் சரவணபவ. கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ கந்தபுராணம் பாகம் 5. தவச்சாலையில் திருக்குமரி உருவான கதை. பர்வதராஜனுடைய புத்திரியான அக்குழந்தைக்கு பார்வதி என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை அரண்மனையில் வளர்ந்து வந்தாள். அவளுடைய ஒவ்வொரு செய்கையையும் கண்டு ஹிமவானும் மேனையும் எல்லற்ற சந்தோஷத்தை அடைந்தனர். குழந்தை பார்வதிக்கு 5 வயதாயிற்று. ஒரு நாள் அவள் தந்தை தனித்திருக்கையில் அவரை தேடி வந்தாள். புத்திரியை கண்டதும் அளவற்ற ஆனந்தத்தோடு அவளை இரு கைகளாலும் தூக்கி அணைத்து உச்சி முகர்ந்து மடி மீது வைத்து கொண்டான் ஹிமவான். அப்பா என்று அன்பொழுக அழைத்தாள் குழந்தை. என்ன வேண்டும் செல்லமே என்றான் ஹிமவான். அப்பா, சகல ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் அந்த பரம்பொருளை அடைய என் உள்ளம் விழைகிறது. நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் அந்த ஈசனை மணக்க அவரை குறித்து நான் தவமியற்ற விரும்புகிறேன். அனுமதி தர வேண்டும் என்றாள் பார்வதி. ஹிமவான் திடுக்கிட்டான். 5 வயது நிரம்பிய குழந்தை பேசும் பேச்சா அது? அந்த வயதில் பரம்பொருளை பற்றியும் ஈசனை பற்றியும் என்ன தெரிந்திருக்கும் அந்த குழந்தைக்கு? அந்த எண்ணம் அவன் மனதில் அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அவன் பார்வதியை நன்கு அறிவான். மற்ற மாநில குழந்தைகளை விட அவள் அறிவிலும் ஆற்றலிலும் மேம்பட்டு விளங்கினாள். இறைவன் திருவருளால் பெற்ற குழந்தையல்லவா அவள்? 3 வயது முதலே அவள் தாயிடமும் தந்தையிடமும் எத்தனை எத்தனை விஷயங்களை கேட்டு தெரிந்து வந்திருக்கிறாள். என்னப்பா, நான் கேட்டது உங்கள் காதில் விழுந்ததா என்று மறுபடியும் கேட்டாள் பார்வதி. குழந்தையின் முகத்தை தன் கன்னத்தோடு சேர்த்து வைத்து அணைத்து கொண்டான் ஹிமவான். பார்வதி, நீ கூறிய விஷயங்கள் எல்லாம் உன் வயதுக்கு ஏற்ற செயல்கள் அல்ல. 5 வயது நிரம்பிய உனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம் அம்மா. அதற்கெல்லாம் உரிய வேலை வந்ததும் நானே உன் விருப்பத்தை நிறைவேறச் செய்வேன் என்றான். பார்வதி மெல்லச் சிரித்தாள். அதை கண்ட ஹிமவான், ஏனம்மா சிரித்தாய், நான் சொன்னது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டான். அப்பா, நான் தவம் இயற்றுவதில் தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே என்றாள் பார்வதி. குழந்தாய், உன் எண்ணத்தை தவறு என்று நான் சொல்லவில்லை. அந்த பரமனுக்கே உன்னை மனம் செய்து தர வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியமும் ஆகும். அப்படி இருக்க ஏன் தயங்குகிறீர்கள்? பார்வதி, எத்தனையோ ஆனந்தமாக இருக்க வேண்டிய வயதில் சிரமங்கள் நிறைந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்வதா? அதற்கான காலம் இன்னமும் வரவில்லையம்மா. அதை பற்றிய நினைப்பை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. தகுந்த நேரத்தில் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். போய் விளையாடம்மா என்று குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளினான் ஹிமவான். தந்தையின் மடியை விட்டு கீழே இறங்கிய பார்வதி அவர் எதிர்பார்த்தது போல துள்ளி குதித்தபடி விளையாடச் செல்லவில்லை. அவருடைய முழங்கால்களை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். சற்று முன்பு குதி போட்டு கொண்டிருந்த சந்தோஷம் இப்போது அவள் திருமுகத்திலே காணப்படவில்லை. மாறாக ஏதோ ஒருவித சோகம் குடிகொண்டிருந்தது. அதை ஹிமவான் கவனிக்க தவறவில்லை. அவள் கைகளை பிடித்து அருகில் இழுத்து மடியிலே அணைத்து கொண்டான். பார்வதி, என் மீது கோபமா? சொல்லம்மா என்று குனிந்து அவள் முகத்தை பார்த்தான். அவளுடைய சின்னஞ்சிறு கண்களில் நீர் மெல்ல திரையிட்டிருப்பதை கண்டான். பார்வதி, நான் சொல்வதை கவனமாக கேளம்மா. உன் உள்ளத்தில் தோன்றியுள்ள உத்தமமான எண்ணத்தை கேட்கும்போது என் மனம் பெரிதும் சந்தோஷமடைகிறது. குழந்தாய், தவம் செய்கிறதென்றால் காட்டிலே போய் வாசம் செய்ய வேண்டும். எவ்விதமான சௌகரியமும் இருக்காது. தவிர காட்டிலே எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் நாலா பக்கங்களிலும் சஞ்சரிக்கும். அவற்றால் எந்த வேளையிலும் ஆபத்துகள் நேரிடலாம். அதனால் தானம்மா இப்போது அந்த விஷயத்தை ஒத்தி போடுமாறு சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும், அதற்குள் நீயும் வளர்ந்து விடுவாய் என்று ஹிமவான் அன்போடு கூறினான். அப்பா, அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாதா? நீங்கள் பலமுறை முனிவர்கள் தவம் இயற்றுவதை பற்றி எனக்கு சொல்லி இருக்கிறீர்களே. அப்பா, நான் மறுபடியும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விஷயங்களையும் நான் சிந்தித்து பார்த்தே ஒரு முடிவுக்கு வந்து உங்களை கேட்டேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகிறது? நான் வணங்கும் அந்த பரமனுக்கல்லவா என்னை காப்பாற்றும் பொறுப்பு இருக்கிறது.
அவரென்றோ கவலைப்பட வேண்டியவர். நாம் ஏன் அவற்றை குறித்து கவலைப்பட வேண்டும்? கொஞ்சுதலாக கேட்டாள் பார்வதி. என்ன செய்வான் ஹிமவான்? குழந்தையின் உள்ளத்தில் உறுதியாக பற்றி நிற்கும் எண்ணத்தை மாற்றுவது இயலாதென்பதை உணர்ந்தான். அவளை பற்றி நினைக்க நினைக்க ஒரு பக்கம் பெருமையாகவும் மற்றொரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது. 5 வயது நிரம்பிய குழந்தை காலகத்திலே எவ்வாறு தனித்திருப்பாள்? அவளுக்கு ஓர் யோசனை தோன்றியது. குழந்தையை அணைத்து முத்தமிட்டான். மனதை திடப்படுத்தி கொண்டு குழந்தையின் பக்கம் திரும்பி, பார்வதி, இதோ பார், உன் விருப்பப்படியே செய்கிறேன். உனக்கு சந்தோஷம்தானே? எங்கே சிரி பார்க்கலாம் என்றான். கலகலவென்று சிரித்தவாறு தந்தையின் கைகளிலே முகத்தை வைத்து அழுத்தி கொண்டது குழந்தை. என் கண்ணே, நான் சரி என்று சொல்லிவிட்டேன். உன் அம்மா சம்மதிக்க வேண்டுமே என்று கேட்டான் ஹிமவான். நீ சரி சொல்லிவிட்டால் போதும், அம்மாவும் சம்மதித்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே குதித்தவாறு தாயிடம் ஓடினாள் பார்வதி. தந்தைக்கும் மகளுக்கும் நடந்த விவாதத்தை மேனை அறிவாள். எதேச்சையாக அங்கு வந்தபோது அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை அவள் கேட்க நேர்ந்தது. பார்வதியின் பிடிவாதத்தை மாற்றுவது முடியாதென்பதை அவளும் அறிவாள். ஆகவே பார்வதி குதித்து கொண்டே ஓடி வந்து தந்தை தனக்கு அனுமதி கொடுத்து விட்டதை கூறிய போது கண்களில் நீர் தழும்ப அவள் குழந்தையை அணைத்து கொண்டாள். துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது. அம்மா, எனக்காக நீ துக்கப்படுகிறாயா என்று கேட்டாள் பார்வதி. இல்லை கண்ணே, சந்தோஷப்படுகிறேன் என்று கண்களை துடைத்து கொண்டாள் மேனை. அம்மா, பரமனை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவருடைய அருளால் தானே எனக்கு உண்டாயிற்று. ஆகவே அதில் உள்ள சிரமங்களை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவள் கன்னத்தில் செல்லமாக முத்தமிட்டாள் பார்வதி. மேனை குழந்தையை அணைத்தபடி தன்னையே மறந்து நின்றாள். கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து கண்ணம் வழியாக வழிந்தோடியது. ஹிமவான் விரைவிலேயே ஏற்பாடுகளை தொடங்கினான். இமாலய சாரலிலே தாமரை தடாகத்தின் அருகே பார்வதிக்கு என ஒரு சிறிய குடில் அமைக்கப்பட்டது. அதனுள் எல்லாவித சௌகரியங்களும் அமைக்கப்பட்டன. அலங்கார பொருள்களோ சுகபோகப் பொருள்களோ அதனுள் இல்லை. பார்வதியின் துணைக்காகவும் அவளுக்கு பணிவிடைகள் செய்வதற்காகவும் 4-5 பணிப்பெண்களும் அங்கே தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஒரு நல்ல நாளில் பார்வதி இறைவனை மனதில் தியானித்து அருள் கோரியவளாக தாய் தந்தையரிடம் விடைபெற்று புறப்பட்டாள். ஹிமவான் பெண்ணோடு தவச்சாலைக்கு வந்து அங்கே அவள் தேவைகள் சரிவர நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என பார்த்து திரும்பினான். பார்வதி தடாகத்திலே இறங்கி உள்ள தூய்மையோடு நீராடி கரையேறினாள். அரசபோகத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை விலக்கிவிட்டு எளிய உடைகளை அணிந்து கொண்டாள். எம்பெருமானை குறித்து பக்தியோடு மனமுருக வேண்டிக் கொண்டு தவமியற்றலானாள். மீண்டும் பாகம் 6 சந்திப்போம். நன்றி.